ஹாஸ்ட்ரன் சயம்பினோ 11th மார்க் சாப்டர் 9ல் எக்ஸாம்பிள் 9.20 பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி, எஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி எஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, 3ax மைனஸ் 4b பிளஸ் 1 எஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்குமான ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எக்ஸிஸ்ட் ஆகுதான் லிமிட், எப்படி நம்மளுக்கு எக்ஸ்டென்ஸ் டு 3, அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னா, லிமிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட மைனஸ் அதாவது 3 மைனஸும் இதோடைய 3 ப்ளஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் எப்படின்னா ஈக்குவல். அப்போ ஈக்குவல்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 3-ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய டம், 3-ஐ விட கம்மியான எது, இதுதான் 3-ஐ விட கம்மியாக. அப்போ இந்த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாமா? ஸோ அப்போ என்ன இருக்குது, 3ax மைனஸ் 4b ப்ளஸ் 1, ஸோ லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 3 மைனஸ். இங்கே என்ன இருக்குது, 3-ஐ விட ஜாஸ்தி, 3-ஐ விட ஜாஸ்தினா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ என்ன எழுதிக்கிறேன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இது ரெண்டுமே ஈக்குவல், அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக வருது எப்போனா எக்ஸ்டென்ஸ் டு 3. அப்போ 3-னு சப்ஷீட் பண்ணும்போது இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஷீட் பண்ணுறேனா, ஸோ அப்போ இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 3 தான், இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 3 தான், ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 3 3s are 9, ஸோ 9a மைனஸ் 4b ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3a ப்ளஸ் பி. எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடுவோம், 9a மைனஸ் 4b ப்ளஸ் 1 மைனஸ் 3a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணனா என்ன கிடைக்கும், 6a இங்கே மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 5b ப்ளஸ் 1 சாரி ஈக்குவல் டு 0. ஏன்னா எல்லா டைமும் இந்த சைட் போயிடுச்சுன்னா ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் வந்து ரிலேஷன் பிட்வீன் தான் கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.